அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஎல்சி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். நம்ம ஒரு வேலைக்காக போவோம், பிஎல்சி பேஸ் பண்ணி அங்கே வந்து ஃப்ரெஷருக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில பேசிக் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிஎல்சி பேஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறீங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா. சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி இன்டர்வியூ கொஸ்டின் அந்த உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஎல்சி என்ஜினியர், மேக்ஸிமம் வந்து நீங்கள் பிஎல்சி பேஸ் பண்ணி போகிறோம்னா பிஎல்சி என்ஜினியரை தான் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். பிஎல்சின்றது ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணது. ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லா சின்ன சின்ன கண்ட்ரோலருந்து பெரிய பெரிய கண்ட்ரோல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் பிஎல்சிலேருந்து லார்ஜ் ஸ்கேல் பிஎல்சி, மீடியம் ஸ்கேல், இந்த மாதிரி நிறைய ஐஓஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். எல்லா வகையான பிஎல்சிஸுமே நம்மளுக்கு இருக்குது, அட்வான்ஸ்டான பிஎல்சியுமே நிறைய வந்துருச்சு. எங்கே போனாலுமே பிஎல்சி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிஎல்சின்றது ஒரு பேசிக் ஸ்கில். இப்போ நம்ம எப்படி ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு போகிறோமோ, ஒரு பேசிக் வேலை பார்க்குறதுக்கு ஒரு பேசிக் டிகிரியோ சம்திங் ஸ்கில் செட்டு தேவைப்படுத்தோ, அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா பிஎல்சின்றது ஒரு பேசிக் நெசசரி ஸ்கில் ஆகிடுச்சு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். சரி, இப்போ பிஎல்சி பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, மொதல் கேள்வி என்ன அப்படின்னா பார்ட் ஒன்னு, ரெண்டு பார்ட்டை நம்ம பிரிச்சிருக்கோம், பார்ட் ஒன் பார்ட் டூ. பார்ட் ஒன்னுன்றது ஜென்ரல் குவஸ்டின்ஸ், அதாவது ஒரு ஃப்ரெஷராக போகிறாங்க இல்லை ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும். பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குவஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரி, பார்ட் ஒன்னில் ஜென்ரல் குவஸ்டின்ல இருக்கு இல்லையா, இதில் முதல் குவஸ்டின் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் த பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் வாக்கிங் மெத்தட்ஸ் ஆஃப் பிஎல்சி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பிஎல்சின்றது ஒரு டிஜிட்டல் டிவைஸ் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம்னு சொல்லலாம், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிவைஸ்னு சொல்லலாம், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்புட்டை வாங்கி அதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், அதில் அப்ளை பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அந்த அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ண போகுது ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து பிஎல்சியோட பிரின்சிபல் சொல்லலாம், அது ஒர்க்கிங் மெத்தடுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎல்சிக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா இன்புட் மாடியூல் இருக்கும், உள்ள மீன் அதாவது அந்த சிஸ்டமில் இன்புட் மாடியூல் இருக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் மாடியூல், கம்யூனிகேஷன் மாடியூல், இந்த மாதிரி நிறைய வகையான மாடியூல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் மாடியூல்ஸுமே இருக்குது, அதையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்குறப்ப பேசிக் பிரின்சிபல்ஸ் ஒர்க்கிங் மெத்தட்ஸ் கேட்கணும், நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். இன்னும் இன்டெப்த்தாக கூட நிறைய படிச்சுக்கிட்டு போயிட்டு பிஎல்சியில் பிளாக் டயக்ராம் சொல்கிறது, இந்த மாதிரி மெமரிஸ், டைப்ஸ் ஆஃப் மெமரி, என்னென்ன ப்ரோக்ராமிங் ப்ரோட்டோகால்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அதில் படித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேப்பபிள் வந்து நீங்கள் அங்கே காமிக்கலாம் பிஎல்சியில். ஓகே, ஒரு இன்டர்வியூவரை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த அளவுக்கு பையன் தெரிஞ்சு வச்சிருக்கான், கண்டிப்பாக இவனுக்கு வந்து கற்றுக் கொடுத்தா இன்னும் நிறைய கற்றுப்பான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து பார்ப்பாங்க ஸ்டார்டிங்லேருந்து. இந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்லும் போது சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டினில் பிஎல்சி ப்ரோக்ராமிங்கில் பிட் லாஜிக்னா என்ன, வேர்ட் லாஜிக்னா என்னன்னு கேட்குறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிட்னா என்னன்னு தெரியும், வேர்ட்னா என்னன்னு தெரியும். பிட்ன்றது ஜஸ்ட் சிங்கிள் ஆப்ரேஷன், ஜீரோ இல்லை ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கலாம், பிட் லாஜிக்ஸ் அண்ட் ஆர் நாட் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிட் லாஜிக்னு எடுத்துக்கலாம். நாட்னா ஜீரோ கொடுத்தா ஒன்று வரும், ஒன்று கொடுத்தா ஜீரோ வரும் வச்சுக்கலாமா, அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ எங்கெல்லாம் அந்த சிங்கிள் பிட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து சிங்கிள் பிட் லாஜிக், பிட் லாஜிக்னு சொல்கிறாங்க. வேர்ட் லாஜிக்னா இப்போ நான் வந்து அடிஷன் பண்ணுறேன், சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து என்னால் ரெண்டு வேல்யூ இல்லாமல் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஏ அண்ட் பி வேணும். பியை வச்சுக்கிட்டு நல்லா மல்டிபிளிகேஷன் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. சம்திங் அது கூட வந்து ஏதோ ஆட் பண்ணுறதுக்கோ கூட்டுறதுக்கோ கழிக்கிறதுக்கோ பெருக்கிறதுக்கோ ஏதோ ஒரு நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டுத்து கூட சேர்த்து பண்ண முடியும். இது வந்து வேர்ட் லாஜிக்கில் வந்துடும், பிட் லாஜிக் அதாவது சிங்கிள் பிட் இல்லாமல் எவ்வளோ பிட் இருந்தாலுமே வேர்ட் லாஜிக் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னும் பெட்டராக கூட நிறைய நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு கூட படித்து வச்சுக்கிட்டா இன்னும் பெட்டராகவே நான் சொன்னதை கூடவே இன்னும் நல்லா நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தி காமன்லி யூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் இன் பிஎல்சி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா பிட் லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கவுண்டர், டைமர். நம்மளை பொறுத்த வரைக்கும் பிட் லாஜிக்ஸ் என்ன அப்படின்னு தெரியும், ஒரு இன்புட்டை ரீட் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு அவுட்புட்டை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட் லாஜிக்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கவுண்டர்ஸ், கவுண்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா அப் கவுண்ட் பண்ணலாம், டவுன் கவுண்ட் பண்ணலாம், ஒரு ப்ராடக்ட் எத்தனை டைம் பாஸ் ஆகுது, எத்தனை ப்ராடக்ட்ஸ் வருது, இந்த மாதிரி கவுண்டிங் பண்ணுறது, அப்பு டவுன் அதெல்லாம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரீசெட் கவுண்டிங், கவுண்டிங்கை ரீசெட் பண்ண முடியும், இது வந்து ரீசெட். அப்புறம் டைமர்,
டைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிலே, ஆஃப் டிலே, பல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு டைமர் யூஸ் பண்ணுவோம், பல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிஎல்சியில் யூஸ் பண்ணக்கூடிய காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் இதை தான் சொல்லுவேன். எந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே போய் ஓப்பன் பண்ணாலும் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் இருக்கும். கவுண்டர் டைமர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து போச்சு அப்படின்னா டேட்டா மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், கம்பேரிசன் இருக்கும், இப்படி தான் வந்து இருக்குமே மேக்ஸிமம். ஒரு சின்ன சின்ன ஒரு மிஷின் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ப்ரோக்ராம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது நம்ம வந்து சொன்னது, இல்லை உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிஎல்சியில். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது லேடர் டயக்ராம் சொல்லலாம், அப்புறம் ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து நம்மளுக்கு சிஎஃப்சின்னு சொல்லுவோம், எஸ்எஃப்சின்னு சொல்லுவோம், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்னு இருக்கு. மொத்தமாக 6 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நம்ம பிஎல்சியில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐஏசி ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏசி 611 31, 611 31, 61131. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஏசியோட ஃபார்மட். இதில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க I3 சொல்லிட்டு. நீங்கள் அதுலேயுமே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிஎல்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடர் டயக்ராம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அதாவது எலக்ட்ரிக்கல் டயக்ராம் மாதிரி இருக்கும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மெயின்டைன் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சி ப்ரோக்ராமிங் ஒரு C++ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சின்டாக்ஸ்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி இது வந்து இருக்கும். இது எங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் லாஜிக் அண்ட் அல்காரிதம்ஸ் சச்சஸ் கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸான லாஜிக் வேணும். கெமிக்கல் அதை பேஸ் பண்ணி ஃபுல் அனலாக் வேல்யூ ப்ராசஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம் இது எங்கே சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா மாடியுலர் டிசைன் அண்ட் ரீயூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு மோட்டர் இருக்குது, 10 மோட்டர் இருக்குது, 10 சுவிட்ச் இருக்குது. ஒரு ஒரு சுவிட்ச் ஆகும்னா ஒரு மோட்டர் ஆன் ஆகும். இதே சேம் லாஜிக் தான் 10 மோட்டாரும் அப்படின்னா நான் அந்த லாஜிக்கை ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராமாக கிரியேட் பண்ணி. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராமில் ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎல்சியில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணும்போது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது கொஸ்டின், இந்த 5வது கேள்வியில் என்ன கேட்க வராங்க, இன் பிஎல்சி ப்ரோக்ராமிங் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு அப்னார்மல் சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஎல்சி என்ஜினியராக இருக்கும் போது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான வேலை. இந்த ஃபால்ட்டையும் அப்னார்மல் சுச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றது. ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபால்ஸ் கேன் பி ஹேண்டில் பை ஆடிங் அப்ரோப்ரியேட் எரர் ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அப்னார்மலிட்டி டிடெக்ஷன் மெக்கானிசம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாங்க, யூஸிங் அலாரம் இண்டிகேட்டர்ஸ் ஆர் அலாரம் மெசேஜ் டு ப்ராம்ப்ட் ஆப்ரேட்டர்ஸ் ரெக்கார்டிங் எரர் லாக்ஸ் ஃபார் சப்சீக்வன்ட் அனாலிசிஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்விட்சிங் டு பேக்கப் எக்யூப்மெண்ட் சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஃபால்ட்டியோ அப்னார்மல் சுச்சுவேஷனையும் ஒரு மிஷினில் வர்றதை எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அந்த ஹேண்டில்ன்றது ஒரு ஆப்ரேட்டருக்கு எப்படி கொண்டு சேர்க்க போகிறீங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினருக்கு எப்படி கொண்டு சேர்க்க போகிறீங்க, அதை எந்த வகையில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. புரியுதா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலிண்டர் கண்ட்ரோல் இருக்குது, அந்த சிலிண்டர் கண்ட்ரோலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஃபார்வர்டுக்கு ஒரு சிக்னல் இருக்கும், ரிவர்ஸுக்கு ஒரு சிக்னல் இருக்கும். ஃபார்வர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் ஃபார்வர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் ஃபார்வர்டு அவுட்புட்டை ஆன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டேன்னு சிக்னல் வரல அப்படின்னா ஃபார்வர்டு ஆகலை, அங்கே ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் டிலே வச்சுப்பேன். ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இது நடக்கலை அப்படின்னா எனக்கு அலாரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம் எழுதிட்டு இதை ஆப்ரேட்டருக்கு நான் ஒரு மெசேஜாக கொடுப்பேன், எங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த சிலிண்டர் வந்து இன்னும் அட்வான்ஸ் ஆகலை, நான் ஆன் ஆகிட்டேன், டைம் அவுட் ஆகிடுச்சு, ஏன்னு செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆப்ரேட்டர் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனை கூப்பிடுவாங்க, அவங்க வந்து ப்ராப்ளம் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஹேண்ட்லிங் ஃபால்ஸ் அண்ட் அப்டாமல் சுச்சுவேஷன்ஸ். இது வந்து நான் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ சொன்னேன். அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நிறைய நம்ம காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த காம்பனன்ட்ஸோட ஃபால்ஸையும் அப்டாமல் சுச்சுவேஷன்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணி ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம், அதுதான் அந்த விஷயம். புரியுதா? எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது கேள்வி, பிஎல்சி இன்ஜினியரிங்கில் பிஐடி கண்ட்ரோல்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிஐடினா என்னன்னா ப்ரொபோஷனல் இன்டக்ரல் அண்ட்
டிஃப்ரென்ஷியல் சொல்கிறாங்க இல்லை டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் மெத்தட். எதுக்காக அப்படின்னா ப்ரிசைஸ் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கால்குலேட்ஸ் த கண்ட்ரோல் அவுட்புட் பேஸ்ட் ஆன் த கரண்ட் எரர், த இன்டெக்ரல் ஆஃப் த எரர் அண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஆஃப் த எரர் டு மேக் த சிஸ்டம்ஸ் ரெஸ்பான்ஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் அக்யூரேட். இப்போ பிஏடின்றது என்ன பண்ண போகுது அப்படின்னா, என்கிட்ட ஒரு அவுட்புட் இருக்குது, அந்த அவுட்புட்டை இருக்கு இல்லையா அது வந்து கரண்ட் எரர். எரர்னா என்ன நம்ம அப்படி சொல்லலாம்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஹீட்டர் கண்ட்ரோல் இருக்குது, அந்த ஹீட்டர் கண்ட்ரோலில் ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிகிரி இருக்குது, 10 டிகிரி நான் செட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஆக்சுவல் வந்து 9 டிகிரி தான் அச்சீவ் ஆயிருக்கு. அப்போ அந்த 1 டிகிரி நான் எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறேன், நான் திருப்பி ஹீட்டர் ஆன் பண்ணி 10 வந்த உடனே ஆஃப் பண்ணணும், அதை நான் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா பிஐடி வச்சு பண்ண போகிறேன். ஸோ பிஐடியில் 10 செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 10 செட் பண்ணுறதுக்கு 10 செட் பண்ணிட்டு மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும். அது என்ன பண்ணோம், எரர் கால்குலேட் பண்ணணும், 10, 9 அப்போ ஒன்று ப்ராப்ளமாக இருக்குது, சரி ஓகே ஆன் பண்ணு, ஒன்று ரீச் ஆகிடுச்சா, ஆ ஓகே ஆஃப் ஆகிடு, திருப்பி கம்மியாகும், திருப்பி இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் இது ஒரு லூப்பாக. ஸோ பிஐடியோவில் இதுதான் பிஐடியோட வேலை. இது நான் இன்டெப்த்தாக வந்து பிஐடினா என்னன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வீடியோவை போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்த இதுதான் வந்துட்டு பிஐடினா என்னன்னு சொல்லிட்டு ஜென்ரல் கான்செப்ட். அடுத்தது ப்ளீஸ் டிஸ்கிரைப் த ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் ஃபார் பிஎல்சி சிஸ்டம். பிஎல்சி சிஸ்டமில் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ட்ரபிள் ஷூட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஃபார் பிஎல்சி இன்ஜினியர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஜென்ரல் ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் செக்கிங் வெதர் த பவர் சப்ளை அண்ட் சிக்னல் லைன் கனெக்ஷன்ஸ் ஆர் நார்மல், செக்கிங் வெதர் த ப்ரோக்ராம் லாஜிக் இஸ் கரெக்ட், செக்கிங் வெதர் த இன்புட் அண்ட் அவுட்புட் மாடியூல்ஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி அண்ட் யூசிங் டீபக்கிங் டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் சிக்னல் ட்ராக்கிங் அண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது இதை வந்து காமனாக பார்த்தா எப்படி புரியுது அப்படின்னா, ஒரு பிஎல்சி சிஸ்டமில் ட்ரபிள் ஷூட்டிங்னு கேட்டிருக்காங்க ஸ்டெப்ஸ். பிஎல்சி சிஸ்டம்னா என்ன பிரச்சனைன்னு நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். இன்புட் சப்ளை பிஎல்சிக்கு சப்ளையே வரலையா அப்படின்னா தான் நான் பவர் சப்ளை செக் பண்ணணும். எனக்கு பிஎல்சி சப்ளை வந்துடுச்சு, ரன் மோட்ல இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலைன்னா அப்போ நான் லாஜிக்கு போகணும். இன்புட் வருது, அவுட்புட் வருது, அப்போ லாஜிக் போகணும். அது மட்டும் இல்லாமல் லாஜிக்கில் போய் செக் பண்ணும் போது அந்த இன்புட் வரல அப்படின்னா அந்த இன்புட் ஏன் வரல, அவுட்புட் வரல அப்படின்னா ஏன் வரல, ஏன் போக்கல, ஏன் ஆன் ஆகல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் அதை பொறுத்து நீங்க வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் தான் நீங்க வந்து இதை எடுக்கணும், என்ன நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டெப்ஸ் ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது. ஸோ அந்த டைம்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் அங்க வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட்ஸ், இன்புட் வரலாம் எப்படி செக் பண்ணுறது, அவுட்புட் வரலாம் எப்படி செக் பண்ணுறது, எப்படி ஒயரிங் பண்ணியிருக்காங்க, பிஎல்சிக்கு என்ன இன்புட் போகுது, பிஎல்சியோட பவர் சப்ளை என்ன, என்னென்ன டெர்மினல்ஸ் எங்கே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் ட்ரபிள் ஷூட்டிங்கை வந்து சூப்பராக பண்ண முடியும். இல்லைனா உங்களால் ட்ரபிள் ஷூட்டிங் ஒழுங்காக பண்ணவே முடியாது, கண்டிப்பாக நீங்கள் வந்து டிலேவாக எடுத்துப்பீங்க, அது வந்து யாருமே விரும்பத்தகாத ஒரு விஷயம். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சிடுச்சு, அது வந்து ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் பேசிக்கா. நான் இதில் வந்து இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், பட் இதெல்லாம் தேவைப்படுமோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் பார்ட் 2ல இதை தவிர்த்து வேறு என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் க்வெஸ்சன்ஸ் பார்ட் 2 இது. ஸோ பார்ட் 2ல க்வெஸ்சன் 1 பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டிஸ்கிரைப் த பிராண்ட்ஸ் அண்ட் மாடல்ஸ் ஆஃப் பிஎல்சிஸ் யூ ஹாவ் யூஸ்ட் இன் பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் வை யூ சோஸ் தேம். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு பதில் வரலாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராஜெக்டோ இதை பேஸ் பண்ணி. ஸோ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க என்ன ப்ராஜெக்ட்ஸில் என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை சொல்லலாம், எதுக்காக அந்த பிஎல்சி சூஸ் பண்ணாங்களோ அதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு 2 மோட்டார் இருக்குது, அதை நான் ஜஸ்ட் ஆன் ஆஃப் பண்ண போகிறேன், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 4 இன்புட்டும் 4 அவுட்புட்டும் போதும். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு பேசிக் பிஎல்சி தான் நான் சூஸ் பண்ணுவேன், 4 இன்புட்டையும் 4 அவுட்புட்டையும். ஸோ அப்போ சொல்லலாம், இது வந்து என்னோட ப்ராஜெக்ட்டு, இந்த ப்ராஜெக்டில் என்னோட ஹைஓஸ் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு, என்னோட ரெக்குயர்மெண்ட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லை ஒரு கெமிக்கல் ப்ராசஸிங் பிளான்ட் இருக்குது, அங்கே வந்து எனக்கு 1000 ஐஓ இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து எனக்கு டிலேவாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். ஸோ ஸ்கேன் சைக்கிள் ஸ்கேன் டைம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதிகமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் பிஎல்சியை சீமன்ஸ் ஸ்டெப்ஸ் 1500 சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுடைய பாஸ்ட் ப்ராஜெக்டையும்
அதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ, எதுக்காக தேவைப்பட்டதோ அதை வந்து நீங்கள் இங்கே பதிலாக சொல்லணும். இந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு நான் எக்ஸாம்பிளாக நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா சீமன்ஸ், மிசுபிஷி, ஆலன் பிராட்லி, ஓம்ரான், டெல்டா, இந்த மாதிரி நான் வந்து என்னோடய சைட்லேருந்து சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணதை சொல்லலாம். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் டூ, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் What sensors and actuators do you commonly use in PLC programming? Please explain their functions and applications. So, either in the answer me vandu pathinga vary from industry to industry and project to project. Candidates can mention some common sensors and actuators such as temperature sensors, pressure sensors, motor drivers, etc. and explain their functions and application in industrial automation systems. அதாவது என்னென்ன சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், ஒரு அவுட்புட் டிவைசஸ் வந்து நீங்கள் காமனாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணும் போது அதோட ஃபங்க்ஷனையும் சொல்லுங்கள், அப்ளிகேஷனையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னோடய ப்ராஜெக்டில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாலு மோட்டார், நாலு இன்புட்டு, அதில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்க போகிறேன், மேக்ஸிமம் மிஞ்சி போனால் நான் புஷ் பட்டன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ புஷ் பட்டன் நான் வந்து யூஸ் பண்ண ஒரு ஒன் டைப் ஆஃப் இன்புட் சென்சார்னு நம்ம சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் புஷ் பட்டனோ இல்லை ப்ராக்சிமிட்டியோ இந்த மாதிரி யூஸ் பண்ணேன். ப்ராக்சிமிட்டி வந்து மெட்டலை வந்து டிடெக்ட் பண்ணோம், அதுக்கு ஒரு சென்சிங் ரேஞ்ச் இருக்குது. ஸோ அதோட ஸ்பெக்கை பேஸ் பண்ணி மாறும், அதோட ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஃபேஸ் டயாவை பேஸ் பண்ணி லென்த் வந்து சென்சிங் லென்த் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, சென்சிங் டிஸ்டன்ஸ் அது வந்து மாறும். இந்த மாதிரி வந்து எங்கெல்லாம் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணுமோ டிடெக்ட் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பொதுவான ஒரு நாலஞ்சு சென்சார் டைப்ஸ் வந்து கற்றுக்கலாம். எனக்கு என்ன நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ப்ராக்சிமிட்டி, ஃபோட்டோ எலக்ட்ரிக், லிமிட் ஸ்விட்ச், லிமிட் ஆக்சுவேட்டர் இருக்கு இல்லையா அது, அப்புறம் டெம்பரேச்சர் சென்சார்ஸ், ப்ரெஷர் சென்சார்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு சென்சார்ஸை வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே போனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது குவஸ்டின், ப்ளீஸ் டிஸ்கிரைப் அ காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோல் லாஜிக் ப்ராப்ளம் யூ என்கவுண்டர் இன் அ பாஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவ் யூ சால்வ் த ப்ராப்ளம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸோட experience based பண்ணி மாறும். This question is designed to assess the candidate's ability to solve problems and handle complex control logic சொல்லியிருக்காங்க. அதாவது கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேன் ஷேர் தியர் ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன்ஸ் தே என்கவுண்டர் இன் பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் த ஸ்டெப்ஸ் தே டுக் இன்க்ளூடிங் அனலைசிங் த ப்ராப்ளம், டிபக்கிங் த கோட், ஒர்க்கிங் வித் த டீம் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோல் லாஜிக் இது நம்ம எப்படி சொல்லலாம், சரி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார் கண்ட்ரோல் யூசிங் விஎஃப்டி. ஸோ விஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மாட்பஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ மாட்பஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு விஎஃப்டிக்கான ஃப்ரீக்வன்சியை பிஎல்சிலேருந்து கொடுக்குறீங்களே, ஹெச்எம்எல்லேருந்து செட் பண்ணிவிட்டு அது ஒரு டேட்டா ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணி அது மூலயமா நீங்கள் வந்துட்டு விஎஃப்டிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற அந்த இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி என்னுடைய மோட்டாருக்கு வந்து அஃபெக்ட் ரியாக்ட் ஆகலை, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. நான் இங்கே 10 minutes கொடுக்குறேன், அங்கே 10 minutes சுற்ற மாட்டேங்குது, 4 hertz தான் சுற்றிட்டு இருக்கு, நான் 20 கொடுத்தாலும் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கு, 30 hertz சரி கொடுத்தாலும் சரி அப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும். இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், ஏன் இங்கே வந்து ஃப்ரீக்வன்சி போல, மொதல் ஃப்ரீக்வன்சி நம்ம கொடுக்குற ஃப்ரீக்வன்சி பிஎல்சிக்கு போகுதா, சரி பிஎல்சியில் வந்துட்டு பிஎல்சி அந்த ரெஜிஸ்டரை தான் நம்ம வந்து கரெக்டாக ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஹெச்எம்ஐயில் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப பிஎல்சியில் D1000 கொடுத்துட்டு ஹெச்எம்ஐயில் D2000 கொடுத்துட்டேன், அதனால நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை, சேம் ஃப்ரீக்வன்சியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் பண்ண தப்பு, நான் பண்ண தப்புன்றத விட நான் இதை இப்படி தான் வந்து சால்வ் பண்ணேன். அந்த வே ஆஃப் ப்ரொசீஜர் அந்த நம்மளுக்கு வந்து கிளியராக முதல் தெரியணும். ஒரு மோட்டார் கண்ட்ரோல் ஆகுது, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பேஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி எங்கேருந்து கமாண்ட் சோர்ஸ் இருக்குது, பிஎல்சியா ஹெச்எம்ஐயா? ஸோ டைரெக்டாக பிஎல்சி அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் தான் போய் பார்க்கணும், அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், மாற்ற முடியாது. ஏன்னா பிஎல்சி ஒன்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும், மாற்றணும், ரைட் பண்ணணும், ரைட் பண்ணணும், ரைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெச்எம்ஐயா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அங்கே ப்ரோக்ராம் பண்ணிடலாம், ஒரு நியூமெரிக்கல் இன்புட்டை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரெஜிஸ்டரை மேப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணுறோம் மோட்டாருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம செக் பண்ணோம், ரெஜிஸ்டர் அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா,
ப்ரோக்ராமில் அந்த ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டான ரிஜிஸ்டர் தான் எடுத்து நம்ம அங்கே கொடுத்துருக்கோமா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது நான் இந்த தப்பை வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் வருது, காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இப்படி தான் ஒர்க் ஆகுதா, அதில் என்னென்ன கண்ட்ரோல் இன்வால்வ் ஆயிருக்கு, என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்புட் மெமரி பிட் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை எடுக்கணும். அதில் எது அதோட கண்டிஷன்ஸ் எப்படி ஆன் ஆகுது, எப்படி ஆஃப் ஆகுது, என்னென்ன சிக்னல்ஸ்லாம் வரணும், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு கண்ட்ரோல் லாஜிக்கை இப்படி தான் ட்ரிபிள் ஷூட் பண்ணணும். இது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறது, ஒருத்தருக்கும் வேறு வேறு மாறலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா மேபி தே ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ் ஆன் யூ, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஓகே கண்டிப்பாக இந்த பர்சனால ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை அட்லீஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணலைன்னாலும் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமை ஸ்டடி பண்ணிவிட்டு அதை அவரால் சால்வ் பண்ண முடிய எபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ட் வரும். சரி, அடுத்தது கேள்வி நம்பர் 4, கேள்வி எண் 4. சரி, இதில் இன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ஹவு டு யூ என்ஷியோர் த ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் பிஎல்சி ப்ரோக்ராம்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு 95% பேருக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. ஈவன் ஒரு சில பிஎன்சி ப்ரோக்ராமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போவாங்க, ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம பண்ணுற கோடை யார் வெரிஃபை பண்ணுவா, நம்ம பண்ண கோடு வந்து சேஃப் பண்ண நம்மளுக்கு தெரியுமா, இல்லை மிஷினுக்கு சேஃப்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் என்ஷூர் பண்ணுறீங்க, மிஷினில் எந்த ஆக்சிடென்ட் வராமல் சொல்லிட்டு எப்படி நீங்கள் என்ஷூர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து யார் கேட்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நிறைய ஷாஃப்ட் ஃப்ளோர் இருக்குது, ஷாஃப்ட் ஃப்ளோரில் ஆடிட்னு ஒன்று நடக்கும், எக்ஸ்டர்னலாக ஒரு ஆடிட் வருவார், ஏன் வருவார், ஆல்ரெடி நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியும் அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான், ஆனால் நம்மளுக்கே தெரியும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதை கண்டுபிடிக்கிறது தான் ஆடிட்டர்னு ஒருத்தர் வர்றாரு. நம்ம எல்லா டைமும் நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குமா, ரிலையபிலிட்டியாக இருக்குமா, நம்மளுடைய பிஎல்சி ப்ரோக்ராம் அப்படி என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஆர் கீ எலமெண்ட்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். கேண்டிடேட் கேன் மென்ஷன் சம் மெஷர் டு என்ஷூர் த ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் பிஎல்சி ப்ரோக்ராம் சச் எஸ் ரைட்டிங் கிளியர் மாடுலா அண்ட் மெயின்டெனபிள் ப்ரோக்ராம் கோட்ஸ், conducting rigorous testing and verification and using error handling and fault detection mechanism. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெஸ்டிங்ன்றது ரொம்ப ஒரு பெரிய 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 டாபிக், லைக் சாஃப்ட்வேர் எப்படி டெஸ்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பிஎல்சி ப்ரோக்ராமிங் டெஸ்டிங் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அதை நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது இங்கே என்ன கேள்விக்கிறாங்க, எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு நார்மலாக ஒரு ஒரு ஆவரேஜ் பிஎல்சி ப்ரோக்ராமில் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும், நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ப்ரோக்ராம் கோடை ரொம்ப கிளியராக மாடியுலராக மெயின்டெனபிளாக அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, ஒரு இன்புட்டை நான் வைக்கிறேன், ஒரு அவுட்புட்டை நான் வைக்கிறேன், ஒரு பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான கமெண்ட்ஸை வந்து நான் எழுதுவேன், என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக, ஓகே இந்த இன்புட் இங்கேருந்து வருது, இந்த அவுட்புட் இதுக்கானது, இந்த மெமரி பிட் இதோட ஸ்டேட்டஸை வந்து எடுக்கிறதுக்காக நான் இந்த மெமரி பிட் யூஸ் பண்ணுறேன், இந்த டேட்டா ரெஜிஸ்டர் இந்த ஃபங்க்ஷன் இதை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது, இந்த டைமர் இதோட டைமர், இந்த கவுண்டர் இதை கவுண்ட் பண்ண யூஸ் ஆகுது, இந்த மாதிரி வந்து கிளியராக நான் வந்து ரைட் பண்ணுவேன், அதை நான் டெஸ்ட் பண்ணுவேன், வெரிஃபிகேஷன் பண்ணுவேன். ஸோ எரர் ஹேண்ட்லிங் நான் ஆல்ரெடி எழுதியிருப்பேன், வாலிடேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நெகட்டிவ் வேலிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு அலாரமாக நானே கிரியேட் பண்ணி நானே சிமுலேட் பண்ணி நான் செக் பண்ணுவேன், என் கோடு வந்து ஸ்டெபிலிட்டியாக ரிலையபிலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளுடைய ஓன் செக்கிங் மெத்தட். இப்போ இதுவே வந்து ஃபேக்ட்ரி வைஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ப்ரொசீஜர், அதை நான் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். சரி, இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பதில் சொல்லலாம். அடுத்த கேள்வி, Describe an advanced feature or technique used in PLC programming and explain its application and benefits. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர்லி ஒரு கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நாலேஜை பேஸ் பண்ணி இருக்கு, ப்ளஸ் டெக்னிக்ஸ் அவங்க எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணி அப்டேட்டடாக இருக்காங்க, பிஎல்சி ப்ரோக்ராமிங்கில் எந்த அளவுக்கு மாஸ்டராக இருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான், அதை பொறுத்து தான் இதற்கான பதில் நம்மக்கிட்ட வந்து கொடுக்க முடியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் கேன் ஷேர் அட்வான்ஸ்ட் ஃபியூச்சர் டெக்னிக்ஸ் தே ஹாவ் யூஸ்ட் இன் பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் சச் எஸ் டேட்டா அக்யூசிஷன் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் ரிமோட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்பென்சர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எம்இஎஸ் கண்ட்ரோல், மேனுஃபேக்சரிங் எக்ஸிக்யூஷன் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது நான் வந்து பிஎல்சியில் பண்ணியிருக்கேன், அது வந்து ரொம்பவே அட்வான்ஸ்ட். ஸோ எம்இஎஸ் பண்ணுறது மூலயமா மிஷின்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும், எவ்வளோ நேரம் ஓடுது, அந்த
அதில் ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட்ஸ் கவுண்ட்ஸ், எது எவ்வளோ பாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ எம்ஜி ஆகிருக்கு, தென் அவர் ஈல்டு, இந்த மாதிரி எல்லாமே நான் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெனிஃபிட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்னுடைய சைட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் அட்வான்ஸ்டாகவோ இல்லை டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப ஒரு வேறு லெவலில் யோசிச்சு ஒரு ப்ரோக்ராம் வந்து சின்ன ஸ்டெப்லேயே முடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சுக்கேன், நான் எந்தளவுக்கு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். மேபி அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒன் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ், அதை கூட நீங்கள் வந்துட்டு அதில் நீங்கள் கொடுக்கலாம். சரி, இது வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களுடைய பதில் வந்து இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவஸ்டின் நம்பர் ஆறு, கேள்வி நம்பர் ஆறு, வாட் டு யூ நோ அபவுட் சேஃப்டி கண்ட்ரோல்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ப்ளீஸ் டிஸ்கிரைப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அப்ளைங் சேஃப்டி கண்ட்ரோல்ஸ் இன் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட் சேஃப்டின்றதா. சரி, சேஃப்டி கண்ட்ரோல் இஸ் க்ரூஷியல் இன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், கேண்டிடேட்ஸ் கேன் மென்ஷன் தியர் நாலேஜ் ஆஃப் சேஃப்டி கண்ட்ரோல் such as safety input output modules, safety programming specifications, safety monitoring, emergency shutdown systems, and share their experience in applying safety control in projects. என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்புட் மாடியூல் அவுட்புட் மாடியூல் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது 99%. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சேஃப்டி எடுத்துக்கணும்னா ஒரு மிஷினில் எமர்ஜென்சி ஸ்டாப் இருக்கு, எமர்ஜென்சி ரிட்டர்ன் சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஃப்டி டோர் லாக் இருக்கும் இல்லையா, சேஃப்டி டோர் ஸ்விட்சஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி ஷிஃப்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி டிவைஸஸோட ஹெல்த் செக் பண்ணணும், அது செக் பண்ணாமல் ஹெச்எம்எல் வந்து ஒரு பாப்பப் புத்தகம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப்டி டிவைசஸை செக் பண்ணணும், ஹெல்த் செக் பண்ணணும், எல்லாம் மிஷின் ஸ்டார்ட் ஆகாது எவ்ரி ஷிஃப்டில். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சேஃப்டியை நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சினாரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணி கூட சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் பண்ணல அப்படின்னா சொல்லிட்டு கூட நீங்கள் போய் கற்றுக்கலாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறமே. ஸோ அதுக்கெல்லாம் தயங்கவே தயங்காதீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கண்ட்ரோல். நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம், எனக்கு மேக்ஸிமம் டைம் கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிற டைமில் எதெல்லாம் தேவையோ அதை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேஃப்டி இன்புட் அவுட்புட் எல்லாமே கொண்டு வரணும் நான் கண்டிப்பாக. சரி, இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிஎல்சி என்ஜினியர் சம்மரி. நம்ம இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இதுலேயே ஆல்மோஸ்ட் இந்த பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு பெரிய க்வெஸ்சன்ஸ் படித்தாலே நீங்கள் பேசிக் க்வெஸ்சன்ஸ்க்கும் உங்களால் பதில் சொல்ல முடியும். அதனால பிஎல்சி இன்ஜினியர் இன்டர்வியூன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அசஸிங் அ கேண்டிடேட் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆர்டிக்கல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் காமன் பிஎல்சி இன்ஜினியர் க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், அதோட ஆன்சரை பார்த்தோம், ஜென்ரல் இஷ்யூஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல் பீல்ஸில் கேட்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. சரி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்களான்றது அது உங்கள் கையில் தான் இருக்கு, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, பட் அதுக்கான சான்சஸை வந்து நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். அதே மாதிரி ப்ளீஸ் நோட் தட் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர் மே வேரி பை கம்பெனி அண்ட் பொசிஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ பிஃபோர் த இன்டர்வியூ கேண்டிடேட் ஷுட் ஆல்சோ ரீச் அஸ் தி ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த டாக்கிங் கம்பெனி அண்ட் ப்ரிப்பேர் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ரிலேட்டட் டு தெம். ஐ விஷ் யூ சக்ஸஸ் இன் யுவர் பிஎல்சி இன்ஜினியர் இன்டர்வியூ. எஸ் சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா கம்பெனிலுமே வந்து ஒரே க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க, அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுற பிஎல்சி பேஸ் பண்ணி அவங்க பார்த்ததை பேஸ் பண்ணி கூட கேட்கலாம். அதனால உங்களுக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொசிஷன் சொல்லிடுவாங்க, எங்கள் கம்பெனிக்கு போகிறீங்கன்னு சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அந்த கம்பெனியில் போயிட்டு என்னென்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மேபி அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம், மெஷின்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ரஃப் ஐடியாவை க்ரியேட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பிஎல்சி இன்ஜினியரிங் இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.